அதிகாரம். ஆனா ரெண்டாவது பாட்டிலே சொன்னா மருந்து வேண்டாம், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி, நீ சாப்பிட்டது உன் உடம்பு விட்டு வெளியே போயிடணும். அப்போ யாரா இருந்தாலும் சரி 2 மணியாச்சு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடப்படாது. சரி காலையில 8 மணியாச்சு சாப்பிட்டுட்டு மறுவேளை பாருங்க சொல்லப்படாது. வீட்டில் அவர் பசி வந்தா உட்காருவாரு சாப்பிடுவாரு. உணவுல பரிந்துரையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப சிறப்பான பண்புன்னு உலகம் முழுவதும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பானதுன்னு. அந்த ஓம்ப கும்பல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஓம்பி ஓம்பி தான் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் வந்துருச்சு. சரி விருந்து ஓம்பறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் அவருக்கு பசி வந்தால் சாப்பிடணும். அதுலேயும் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க, வாயில் தான் பல்லு இருக்குது, வயிற்றுல பல்லு இல்லை. அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு வாயிலையே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அது உமிழ்நீரோடு கரைஞ்சி கீழே இறங்கணும், அதான் இறங்கணும். நாம விழுங்கப்படாது. இங்கே பாரு நேராச்சு 4 வாய் அள்ளி போட்டுக்கிட்டு வான்னு சொல்லப்படாது. பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு ஆட்டோ வந்துருச்சு தின்னு சீக்கிரங்கப்படாது பிள்ளைய. அது அரைச்சிக்கிட்டே இருக்கும், அது உமிழ்நீரோடு சேரும். உலகத்தில் சிறந்த தண்ணி 2 தண்ணி தான், ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆற்றும். அப்போ அரைச்சிக்கிட்டே இருந்தா உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆற்றும். நம்ம திங்கிறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலேயே கரையணும். வாயில் கரைஞ்சா வயிற்றில் தங்காமல் நேராக செறி உடலுக்கு போய் சேரும். இனிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, மாவு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அது தானாக இறங்கணும்.